அவர்கள் மறைந்த தினம் என்பது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி மட்டும்தான். இதுல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் வந்து கோரிக்கை வைத்தார், அம்மா மரணத்தில் இருக்கிற மர்மம் விலக வேண்டும், அதற்கு ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் ஓ பன்னீர்செல்வம். ஒன்று, அம்மாவின் மரணத்தில் இருக்கிற மர்மம் அந்த மர்மத்துக்கு காரணமானவர்கள் மீது எடுக்கக்கூடிய மேல் நடவடிக்கை. இரண்டாவது, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த திமுக அரசாங்கம் அமைத்த ஆணையம் அல்ல, இந்த ஆணையத்தை அமைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. எல்லோருக்கும் வணக்கம். அம்மா அவர்களது உண்மையான நினைவு தினம் இன்றைக்கு தான். நினைவு தினம், அம்மா அவர்கள் மறைந்த தினம் என்பது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி மட்டும்தான். இதுல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் வந்து கோரிக்கை வைத்தார், அம்மா மரணத்தில் இருக்கிற மர்மம் விலக வேண்டும், அதற்கு ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் ஓ பன்னீர்செல்வம். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த ஆணையத்தை அமைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையை அவர்கள் இரண்டு பேரும் ஏற்றுக்கொண்டு டிசம்பர் 4ஆம் தேதியை அம்மாவுடைய நினைவு நாளாக இன்றைக்கு அனுசரித்திருக்க வேண்டும். அவர்கள் அனுசரிக்க தவறிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற 1.5 கோடி அதிமுக தொண்டர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிற வகையில் உண்மையான அம்மாவின் நினைவு நாளான இன்றைக்கு நாங்கள் அம்மாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிறோம். மேற்கொண்டு ஆறுமுகசாமி ஆணையத்தினுடைய அறிக்கையின்படி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் மேல் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இரண்டு அரசாங்கங்களுக்கும் வலியுறுத்துகிறோம். அதே போல கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, அதுலேயும் உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிந்து உலகிற்கு சொல்ல வேண்டும். தமிழ்நாடு எங்கும் இருக்கிற உலகெங்கும் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் அம்மாவின் அபிமானிகளுக்கு இரண்டு விஷயங்கள்ல சமரசம் இல்லை. ஒன்று, அம்மாவின் மரணத்தில் இருக்கிற மர்மம் அந்த மர்மத்துக்கு காரணமானவர்கள் மீது எடுக்கக்கூடிய மேல் நடவடிக்கை. இரண்டாவது, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொண்டர்களின் பிரதிபலிப்பாக அம்மாவின் உண்மையான நினைவு நாளான இன்றைக்கு நாங்கள் அம்மாவின் நினைவிடத்தில் மௌன அஞ்சலி செலுத்துகிறோம். அவர்கள் இதுக்கு முன்பு தெரியாம கூட சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த ஆணையத்தை அமைத்தது யார்? திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த ஆணையத்தை அமைக்க சொல்லி கேட்டது யார்? திரு ஓ பன்னீர்செல்வம். அப்ப அந்த ஆணையம் கொடுத்திருக்கிற அறிக்கையை இவர்கள் இரண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு வரைக்கும் இவர்கள் அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையை தேதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிவிக்கல. அப்ப இவர்களால் அமைக்கப்பட்ட அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையை ஏற்றுக்கொண்டு உண்மையான நினைவு நாளான டிசம்பர் 4ஆம் தேதியை குறைந்தபட்சம் அடுத்த ஆண்டில் இருந்தாவது இவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இல்ல, அதாவது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை ஏற்றுக்கொண்டு சட்ட திருத்தத்தில் அவங்க அரசாங்க பதிவேடுகளில் வேண்டிய திருத்தத்தை நிச்சயமா செய்யணும். அதை வந்து அரசாங்கம் தானே, தமிழ்நாடு அரசாங்கம் தானே அதை வந்து செய்யணும். இல்ல, நிச்சயமாக நம்ம இந்த இந்த தினத்தை நாங்கள் அனுசரிக்கிற பொழுது எல்லா அதிமுக தொண்டர்களும் டிசம்பர் 4ஆம் தேதியை தான் அம்மாவினுடைய நினைவு தினமாக அனுசரிக்கிறோம் என்கிற பொழுது நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அம்மா அவர்கள் மறைந்த தேதியை டிசம்பர் 4 என்று அவர்கள் அந்த கெசட்ல திருத்தம் செய்ய வேணும். இல்ல, அதாவது நம்ம வந்து தனிப்பட்டவர்களுக்குள்ள நம்ம போகல. இந்த ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க? டிசம்பர் 4ஆம் தேதி என்று சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து திமுக அரசாங்கம் அமைத்த ஆணையம் அல்ல, இந்த ஆணையத்தை அமைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ஆணையம்,
இப்படி ஒரு ஆணையத்தை அமைக்க சொல்லி கோரிக்கை விடுத்தது மாற்று கட்சிக்காரங்க இல்ல அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று இன்றும் தான் ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்ப அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் அவர்கள் மறந்தாலும் மறுத்தாலும் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் அம்மாவின் அபிமானிகள் உண்மை விசுவாசிகள் டிசம்பர் 4ஆம் தேதியை ஏற்று